ஓகே, இந்த இருக்கிற செம்ம கூலாக இருக்கு இந்த இடம் வந்து. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்குளம் பிள்ளையார் கோயில் அடிக்கிட்டு தான் நிற்கிறேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் இருக்கான் பன்குளம் பிள்ளையார் கோயில் அடி. இப்போ நாங்கள் இதுலேருந்து மகடில் வேலைக்கு தான் போக போகிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கிலோமீட்டர் சரியா. ஓகே, இதில் பாருங்கள் தான் அந்த கோயில். இதால் போகிற வாகனங்கள் எல்லாமே கூடுதலாக வந்து இதில் நின்று கும்பிட்டு தான் போவாங்க. லோங் ரூட் போகிற வாகனங்கள் பஸ்ஸில் இருந்து வந்து கார் பைக் என்னத்தில் போனாலும் வந்து ஒரு வழிபாட்டு கோயில் தான். இதில் நிப்பாட்டி கும்பிடாம போகவே மாட்டாங்க. இப்போ நாங்கள் இதுலேருந்து வந்து சரியாக வந்து மகடில் வேலைக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. நேரண்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1:29. என்னடா இந்த டைம் மத்தியானத்தில் போறீங்கன்னு சொல்லி யோசிக்காங்க. நான் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் லேட்டாக விட்டுக்காரு. அப்படியே வந்து இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் பன்குளத்தில், அவனை மீட் பண்ணிட்டு சாம்பாக்ஸ் காமன் சொல்லி ஒரு செவன் வச்சுருக்கான். பெரியாய் சந்திக்கிட்ட வந்துட்டேன். இதில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியாய் சந்தி, இதில் இருக்கலாம் பெரியாய் சந்தி. இதில் பாருங்கள் போட்டுருக்கான். இதனால் போனால் கோமரம் கடவுள்லாம் போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. கங்கா பெட்ரோல் செட் தான் நம்பர். இதுக்கு இங்கே நீங்கள் பெட்ரோல் செட்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஷன் வந்து எப்படியும் ஒரு 30-35 கிலோமீட்டர் கிட்ட வரும். பொறுப்புன்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் பாருங்கள், அப்படியே ஒரு கொஞ்சம் தண்ணி தேங்கி ஒரு சின்ன ஒரு குளமாக தான் இருக்குது. அந்த வீடு எப்படி இருக்கணும் உண்மையிலுமே ஒரு செம்ம ஒரு வீடாக இருக்குது. அப்படியே இந்த ரோட்டெல்லாம் பாருங்கள். விக்ரம் ரோனியா போகிற ரோட்டில் வந்து உண்மைக்குன்னு ஒரு பைக்காசி கொண்டு வந்துருக்கு. ரொம்ப ஒரு லொக்கேஷன் ஓரளவு இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து போய் கொண்டு கிடந்து நொச்சிக்குளம் நாட்டு போய் கொண்டிருக்கோம். இதில் ஒரு கிலோமீட்டர் இந்த அப்புறம் தான் நொச்சிக்குளம் நான் நினைக்கிறேன். இதில் பார்க்க வரக்கூடிய இப்போ நொச்சிக்குளம் தாண்டி இந்த வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி இருக்குது. என்னோட சொல்லி பார்க்கணும் சிங்கள இடம் பண்ணுறதால ஒரு சீக்கிரத்தில் ரோடு எல்லாம் போட்டுருக்காங்க. எனக்கு தெரியல. ஓகே, அப்படியே பார்க்க இருங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த பெட்டை தாண்டினா இந்த குளம் தான் இருக்குது. இதில் பாருங்க இந்த போலாம் கிரவல் பெட்டுறாங்க. இப்போ இதை வேறு இறங்கினோம்னு சொன்னால் அந்த நாடில் வேலை தான் இருக்குது. பெரிய ஒரு குளம் தான். அப்படி பாருங்க, நான் அப்படியே பார்ப்பேன். இந்த ரோட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்கள். சும்மா உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. இப்படியே பாருங்க இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே ஒரு இதாக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருந்து அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு வந்து திரும்பி போய் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, நீங்கள் பார்க்குறதா வந்து மகடில் யோகா. அப்படி இடது பக்கம் பாருங்கள், இதுதான் மகடில் யோகா. எவ்வளோ பெரிய ஒரு யோகான்னு சொல்லி அப்படி உங்களுக்கு பார்த்தாலும் அப்படி எவ்வளோங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்து அப்படி தனியாக இருக்குது. இந்த பக்கம் லொக்கேஷன் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது. அப்படி பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் இதை இடத்துல நிப்பாட்டி இப்போ குளத்தை அப்படியே வீடியோ பண்ணிவிட்டு இதோட இங்கே அப்படி இந்த லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து வலது பக்கம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வலது பக்கம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ராமியாக்கள் ரெஸ்டாரண்ட். என்னென்ன சரியாக தெரியும். ஓகே, பார்ப்போம். அடைக்கிட்ட போய்ட்டு அப்படியே வீடியோ பார்ப்போம் தெரியுங்கன்னு சொல்லி. ஓகே, அப்படியே இதில் நாங்கள் டைப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோலாம் அப்படியே பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தால் திரும்பி தான் நாங்கள் போகணும் அந்த குளத்துற வியூவுக்கு. அப்படி இதில் இருக்க ரோட்டால் அப்படி இறங்கினீங்கன்னா சரி. இல்லை ஜானவேலி போட்டிருக்காங்க. ஓகே, ஏலப்பியை திரும்பி இப்போ போவோம். ஃபுல்லாக ஆஃப் ரோட்டாக தான் இருக்குது. ஆமாம், இந்த ரோடெல்லாம் வரும்போது சரியான கவனம் வாங்க, ஸ்லீப் பண்ணிச்சுன்னு சொன்னால் அப்படியே கீழே தான் இருக்கும். நாங்கள் இப்போ அப்படி இந்த ரோட்டால் அப்படியே நாங்கள் போய் பலத்தில் சைட்டால் போய் அணாக்கட்டுக்கு அப்படியே போகலாம். ஓகே, அப்படியே பாருங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு சரியான காத்தண்டதால் மோட்டோ விலைக்கு வந்து விண்ணோய் ஓவராக தான் இருக்குது. ஓகே, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கேட்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் மறுபடியும் யோகா கிட்ட வந்துட்டோம். அப்படி இந்த வியூ எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதால் நான் போட இந்த இதால் போனோம்னு சொன்னால் நாங்கள் பைக் வந்து வாகனம் கழுவக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது, இதில் கழுவலாம். இதால் போனால் தான் நாங்கள் அந்த இதுக்கு போகலாம், வாகனம் கழுவுறேன்னு சொன்னால் கழுவலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்தால் அப்படியே போய் குளத்துற சைட்டால் போய் அந்த குளத்துற அணாக்கட்டுக்கு இடத்துக்கு தான் போக போகிறோம். இதுக்கு அப்படியே வியூவெல்லாம் பாருங்கள். இங்கெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சமைச்சு சாப்பிட்டு ஃபன்னாக இருக்கிற வந்து செம்ம ஒரு இடம். அதில் ஒரு பாருங்கள் ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. உண்மைக்குமே ஒரு செம்ம லொக்கேஷனாக தான் இருக்குது அந்த இடமெல்லாம். இதுலேருந்து பெரிய ஒரு வேலை தான் இது. நார்மலாக நாங்கள் இந்த உள் ரோட்டுக்குள்ளேயே வந்து எப்படியும் ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட வரும் நாங்கள் அந்த வேவோட அணாக்கட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே, இதில் தண்ணி நிற்கிது. இதில் நிறைய மீன்படி வல்லமெல்லாம் நிற்கிது. அதில் ஓ இங்கே பார்த்துட்டு வந்தாலும் அதை கவனிக்கலாம், அதெல்லாம் ஸ்லிப் பண்ணலை. ஓகே, இப்போ நாங்கள் இதில் நிப்பாட்டிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து அதில் டிவி மாறிட்டு அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு பார்க்குறோம். அதில் பைக்கில் போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கிட்ட போய் பார்ப்போம் அந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இந்த ரோட் ஃபுல்லாகவே மண், இதெல்லாம் தண்ணி தான் நிற்கிற போல்றாங்க. அப்படியே ஃபுல்லாகவே மணலாக தான் இருக்குது அப்படியே. ஓகே, அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போவோம். இதால் போகக்கூடிய மாதிரி வசதி இதால் திரும்பி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, பா ஓ நோ போகலாம் போகலாம் போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த தீவு மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கால அந்த ரோட்டுக்கு போய் போவோம். அப்படி மழை வருதானே மஜா. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கால நிறைய மீன்படி வள்ளங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் அப்படியே போகிறோம். இதில் போயிட்டு இந்த வெவ்வேறு அணாக்கட்டுக்கு போயிட்டு அங்கால வந்து தண்ணி திறந்து விட்றாங்க. அது ஓகே, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இதில் பைக்கை நிப்பாட்டிட்டு இந்த வியூ எல்லாத்தையும் அப்படியே பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து திருவண்ணாமலையில் மகாடில் பேபன்ற இடத்துல நிற்கிறோம். இந்த லொக்கேஷனில் அதையும் அப்படியே பாருங்கள். இங்கே பின்னுக்கெல்லாம் வந்து நிறைய வள்ளங்கள் இருக்குது, மீன்படி செய்கிறாங்க அவங்களுக்கு. அவர் ரெண்டு ரைடில் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான். அவரும் பார்த்தீங்கன்னா இவர் தான் சேன் பிளாக் தமிழ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கார். நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் போடுறாரு. செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வீடியோ கார்டன் இதோன்னு சொல்லி செட்டப் பண்ணி செஞ்சுருக்காரு. அந்த வீடியோ கட்டாயம் போய் பாருங்கள். நான் இன்றைக்கு போகும்போது அந்த வீடியோ உங்களுக்கு இதில் போடுவேன், நான் ஷோட்டாக தான் போடுவேன். நீங்கள் அதை அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் அவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வியூ எல்லாம் அப்படியே காட்டுறேன், அப்படி பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் இதுலேருந்து இந்த துண்டு எங்கே மட்டும் போகுதுன்னு சொல்லி இந்த இடத்த போய் பார்க்கணுன்னு தான் போய் கொண்டிருக்கோம். இதில் சரியான மணலாக இருக்குது, ஸ்லீப் பண்ண முடியல. பார்ப்போம், ஸ்லீவாக போனால் ஓகே. இது ஃபுல்லாக இங்கே மட்டும் வந்து தண்ணி நிற்கிறதால வந்து இந்த மணல் வந்து ஒதுங்கி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த தீவிர முடிவுக்கு வந்துட்டோம். அப்படியே பார்ப்போம் இந்த வியூ, இதுலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தான் வந்தேன். உண்மைக்குமே நல்லா இருக்குது. இங்கால மீனவாக்கள் இதோண்டு இருக்குது, குடிசை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த அதில் இருக்க அந்த தீவு மாதிரி இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மைக்குமே நல்ல ஒரு லொக்கேஷனாக இருக்குது. ஃபுல்லாகவே கருங்கல்லாக தான் இருக்குது, அப்படி கல்லில். இதுலேயும் ஒரு தீவு மாதிரி இடம் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் டோக் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன் கொண்டு வந்திருக்கோம்னு வச்சு தான் ஆள் வந்திருக்காங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே போய் அணைக்கட்டை கிடப்போம். சரியான மணலாக இருக்குது. இதில் மெதுவாகவே போனோம்னு சொன்னால் சரி, எல்லாட்டி சம்பவம் தான் தரமான மெதுவாக வரும்போதே ஸ்லிப் பண்ணி கொண்டு தான் போகும். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் அப்படியே போனோம்னு சொன்னால் அந்த அணைக்கட்டுக்கு வரலாம். அப்படியே அந்த வெவ்வேறு அணைக்கட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன வியூ இருக்குன்னு சொல்லி அதில் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே அதால் மற்ற சைட்டால் இறங்கி அப்படியே வீட்டை போக வேண்டியதான். ஓகே, இதை பாருங்கள், ஃபுல்லாக ஒரு காட்டு ரோட் தான். இதில் முதல் வந்து கோயில் மாதிரி ஒன்று இருந்தது வழிபாடு, அந்த அதில் இருக்குது பாருங்கள் காட்டு. இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மிகவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ரைட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதில் ஒரு வலது பக்கம் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே பாருங்கள், அவங்களோட மீனவ தொழில் செய்கிற ஆக்கள் வந்து வழிபடுறக்காண்டி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, இந்த இருக்கிற செம்ம கூலாக இருக்கின்ற இடம் வந்து மலைக்கு வந்து இன்னும் ஒரு கூலாகவே இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஜான வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. கட்டாயம் அப்போ ஜான வரும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் ஜான வேலி போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் இதால் வலது பக்கம் திரும்பி போனால் குளத்து அணைக்கட்டுக்கு போகலாம். ஓகே, இதில் ஓகே அங்கே பார்த்துட்டு இங்கே விட்டுருப்பேன். ஓகே, இந்த ரோட்டால் அப்படி நேராக போனோம்னு சொன்னால் குளத்தில் ஆனால் இதை குளக்கட்ட அணக்கத்துலாம் போய் கொண்டிருக்கோம். இந்த வியூ எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள். இந்த போன்ற வியூவுக்கு எவ்வளோத்துக்கு விலங்குன்னு சொல்லி தெரியல. இங்கேயால ஒரு மயில் ஒன்று நிற்கிது. மயில் ஒரு ஜோடியாக தான் நிற்கிறாங்க 2 பேர். இப்படி இங்கேயால கொஞ்சம் தண்ணி நிற்கிது, 2 மயில் ஜோடியாக நிற்கிது. அப்படியே பாருங்கள். அதோட வந்து இந்த லொக்கேஷன்லாம் உண்மைக்குமே நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், முதல்ல நாங்கள் வரும்போது இல்லை ஜானவேலி இருக்குல்ல, இப்போ தான் போட்டிருக்காங்க ஜானவேலி. ஜானவேலி லத்தியெல்லாம் இருந்தால் ஆனால் ஜானவேலி போட்டிருந்த மாதிரி தெரியல. வியூவெல்லாம் அப்படி பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்படியே இதில் இருந்து அந்த தொங்கலுக்கு போயிட்டு இடது பக்கம் பார்த்தா அதுலேயும் ஒரு கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அந்த வியூவை அப்படியே பார்த்துட்டு அதால் அப்படியே இறங்கி போனோம்னு சொன்னால் பவுனியார் ரோட்டுக்கு வரும். அதில் ஏறிட்டு அப்படியே போகலாம். ஓகே, ரோட்டெல்லாம் வெட்டி ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அணைக்கட்டுற பான் தண்ணி திறந்து ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டேன். இப்படி இந்த வியூ எல்லாத்தையும் பாருங்கள். இதில் இதோட வந்து ஜானவேலி இருக்குது. அங்காலையும் ஒரே வியூவாக தான் இருக்குது. ஓகே, இந்த கியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிங்கன்னா உண்மைக்குமே செம்மையாக இருக்குது. பான் ரோட்டில் போயிட்டு பார்த்தோம் ஒரே வியூ தான், முன்னுக்கு இருந்த நிறைய வியூ தான் இருக்குது. ட்ரோன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கு வியூவெல்லாம். இப்போ ஓகே, அவ்வளோ தூரம் போயிட்டு இதில் ஜான வேலி போட்டுருக்காங்க, ஜான வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஓகே, இந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் இப்போ இதில் பாருங்கள் அந்த தண்ணி திறந்து ஒரு இது இருக்குது, துருசுகள்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், சரியா தெரியல. அதுக்கு தான் வந்து நாங்கள் அதில் போயிட்டு அப்படியே இந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். ரயில்வேவோட பண்டை கிட்ட தான் நிற்கிறோம். இந்த தனித்துறந்து ஒரு திருச்சி கிட்ட தான் நிற்கிறோம். அந்த திருச்சி கட்டத்துக்கிட்ட ஓகே, இந்த வியூவில் அப்படியே பாருங்கள் காட்டுறேன். நான் இதில் வந்து ப்ளாக் பண்ணும்போது சரியான விண்ணோய்ஸாக இருக்குது, நான் காத்துறதால விண்ணோய்ஸாக இருக்குது. ஓகே, நான் அப்படி இந்த வியூவில் அதை அப்படி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் மாவட்டம் வேலையிலேருந்து வலிக்கிற போகிறோம். அப்படி வலிக்கிட்டு வலது பக்கம் இருக்கிற இந்த ரோட்டால் போய்த்தான் அங்கே கொஞ்சம் ஊருக்குள்ளால் போய்த்தான் அப்படி மெயின் ரோட்டுக்கு ஏறப்போம். அப்படி இதில் பார்த்து நாங்கள் மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல வியூ இருந்து அந்த இடத்துல நம்ம பார்ப்போம்னு சொல்லி போய்கொண்டிருக்கோம். ஓகே, இந்த ரோட்டால் அப்படியே இறங்கி போய் நேராக இப்படி இதால் அப்படியே நேராக போய் அந்த மதுரை மரமெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே தான் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இருந்தால் அப்போ அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திருப்பி வந்து இந்த இடது பக்கம் தெரியும் இந்த ரோடால் போய் அப்படியே மெயினுக்கு போய் ஏறி தான் போகிறோம். இப்போ இந்த லொக்கேஷன் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வலது பக்கத்தில் பன் தான் தெரியும், எவ்வளோ உயரமாக தெரியும்னு சொல்லி பாருங்கள். இதான் நாங்கள் சொன்ன இடம். இல்லை நான் நினைக்கிறேன் இதால் தண்ணி போகிறதுன்னு. ஓ, அப்படி இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ சரியான குத்தனை மாதிரி இந்த ரோட்டில் தெரியாது. இந்த இடத்த நான் அப்படி சொன்னேன். அப்படி பாருங்கள், இதில் செயலாம் போட்டுருக்காங்க ஜானம் வராமல் இருக்கிற கண்ணுக்கு. இந்த இதெல்லாம் வந்து தண்ணி ஓடுற நினைக்கிறேன். இங்கேயால் வந்து சேனை பயிற்சி செய்ய போகிறாங்க கூட, எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க காலெல்லாம். வலது பக்கம் வந்து நிறைய வயல்கள்லாம் இருக்குது. அப்படி இந்த தண்ணி வந்து இதில் ஒரு சின்ன ஒரு குளமாக இருக்குது. அந்த வியூ அப்படியே பாருங்கள். உங்களுக்கு விலங்குதான் தெரியல, கேமரா வியூக்கு எந்த அளவுக்கு விலங்குன்னு சொல்லி தெரியலை. நம்மளாம் மழையும் தூடி கொண்டு இருக்குது. இப்போ இப்படியே பாருங்கள், இந்த குளமான நல்ல வியூ நல்ல வடிவாக இருக்குது. இதில் நாங்கள் நிப்பாட்டி இந்த வியூ அப்படியே பார்ப்போம். ஓகே, போகலாம். ஓகே, இதால் அப்படியே போய் ஓகே பஸ் செந்தூரம் நடந்து வரப்படார் பாப்போம். பச்சைக்கிளி ராசவாத்தால் வழியார் முதல்ல வந்து வளம் வரும். ஓகே, இப்போ நாங்கள் அந்த குளத்தை பார்த்துட்டு அதிலேருந்து அப்படியே வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். இடது பக்கம் பாருங்கள், மகாடில் வேலையிலேருந்து வர தண்ணி தான் இதில் போகுது. அப்படி இங்கேயால் ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது பாருங்கள், கல்பாறை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வலது பக்கமெல்லாம் பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குது, நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. இங்கேயால் வந்து இப்பே வந்து ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு லொகேஷனாக அந்த அமைதியாகவே இருக்கிடம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த ரோட்டால் வந்து அப்படியே பவனியா ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதால் திரும்பி நாங்கள் வலது பக்கம் திரும்பி தான் போகணும். ஓகே, என்ன இந்த இடத்துக்கான சரியான பேர் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதில் பார்த்தா மகடில் போக வேண்டியதான் இருக்கா, மகடில் தான் இந்த இடமும். இப்போ நாங்கள் நொத்திக்குளத்துக்கிட்ட போய் கொண்டிருக்கோம். இதில் வந்து ஃப்ரெண்ட் ரோடு பங்களாத்தில் இருக்கோம். அங்கே போயிட்டு ஃப்ரெண்டோ ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ரோட்டை கொஞ்சம் இருந்து அந்த ஃப்ரெண்ட் கார்டன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வியூ நல்லா இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், உண்மைக்கு நல்லா இருக்கும். வீட்டில் வந்து இப்படிதான் வந்து அப்படிலாம் வந்து சிங்களாக்கள் தான் செஞ்சுருப்பாங்க அவங்களோட வீடுகளில். அவன் ட்ரை பண்ணி போட்டிருந்தான் அவங்களோட வீட்டை செஞ்சு, உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. நான் வீடியோ போடுறேன், அப்படியே பாருங்கள். இந்த வலது பக்கம் பாருங்கள், சின்ன ஒரு வரும்போது காடி இருக்கும், நல்ல ஒரு வியூவாக இருக்கும் உண்மைக்கும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவலிங் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் லைக் பண்ண கிளிக் பண்ணி ஓலன் நோட்டிஃபிகேஷன் செட்டிங். ஓகே, பாய் காய்ஸ்.